திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. திருப்பதியில் பிரம்மோற்சவத்தின் ஐந்தாம் நாளான நேற்றிரவு கருட வாகனத்தில் கோவிந்தராஜ சுவாமி எழுந்தருளி அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். சுவாமி வீதி உலாவில் நாதஸ்வர மங்கள வாத்தியங்கள் முழங்க, யானை குதிரைகள் முன்னால் அணிவகுத்துச் செல்ல பக்தர்கள் கோலாட்டம் ஆடியும் நடனமாடியும் சென்றனர். கருட சேவையை ஒட்டி தேவஸ்தான செயல் அதிகாரி தர்மாரெட்டி 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆபரணத்தை கருவூலத்திலிருந்து அலங்காரத்திற்கு ஊர்வலமாக கொண்டு சென்று வழங்கினார். கொலுவை உன்னாடு வீடே கோவிந்தராஜு, கொலுவை உன்னாடு வீடே கோவிந்தராஜு, கொல கொல நீகி வச்சே கோப்ப கொப்ப பூதண்டல கோவிந்தராஜு, குப்பேட்டி விஞ்சாமரல கோவிந்தராஜு, கொப்புப்பை சூகுல தோடி கோவிந்தராஜு, கொப்புப்பை சூகுல தோடி. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முதல் நாளான நேற்று மாலையில் வெண்ணெய் தாடியுடன் முரளி கண்ணன் அலங்காரத்தில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் கோயிலை வலம் வந்தார். பின்னர் நாதஸ்வர இசைக்கு ஏற்ப உய்யாளி நடனமாடி கோவிலை சுற்றி வந்தனர். இதையடுத்து ஊஞ்சலில் அமர வைத்து பக்தர்கள் ஊஞ்சலை ஆட்டிவிடும் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சந்திரபிரபை வாகனத்தில் 4 மாட வீதிகளிலும் பெருமாள் வலம் வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.